ஆனா அது எடப்பாடி அவர்களுக்கு லாஸா இருக்கும், ஒரு இழப்பா இருக்கும்ன்ற மாதிரி. அது கோபாலபுரம் தான் பின்னாடி இருந்து இயக்குது, இன்னொரு இதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்காக கேக்குறேன் விஜய், 2024 எடப்பாடியை லாஸ் பண்றதுக்காக நானே விஜய் 24 வரணும் வரணும் வரணும்னு பேசினேன். இதுல மொத்தத்துல விஜய் வந்தது கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு பெரிய லாபம். இங்க எடப்பாடி கூட பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் போகுது, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? இங்க எட்ட தலைமையில பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபடுறாரு. பன்னீர்செல்வம் நான் மோடி கூட தான் சொல்லிட்டாரு. எடப்பாடி சொல்றீங்களா சொல்லுங்க, சொல்லலன்னா நடை கட்டிட்டு போயிட்டே இருக்குங்கிறாரு. ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு எட்ட தலைமை நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமை லோன் படுது. அதனால தான் இன்னைக்கு மூணாவது இடத்துல இருந்த கட்சி அமித்ஷா கதவு திறந்திருக்கு, வந்து சேர்றீங்களா சேருங்க, சேரலன்னா போங்கிறார். அப்ப நீங்க ஓபிஎஸ் நீக்கிட்டு இப்ப லோன் படுறீங்க. திமுக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு ஒரு பலமான கூட்டணின்னா எல்லா யூகோவையும் விட்டுட்டு வரணும் அப்படின்றது இருக்கு. என்னங்க யூகோ, திமுக கூட 2.5 வருஷம் இடம் கிடைக்காதான்னு, பாமக கூட்டணிக்கு வராதான்னு தவமா தவம் கிடைக்கிறீங்க. அவர் இல்லாமல் மூன்றாவது இடம் போகும்போது என்று எடப்பாடி பழனிசாமி அச்சமணி செய்தி வரப்போகுது. இல்ல ஓபிஎஸ் ஓட சேர்ந்து இருந்திருந்தா தைலாபுரத்துக்கு சிவி சண்முகம் போக வேண்டிய தேவை இருந்திருக்காது நினைக்கிறீங்களா? அவங்க வந்திருப்பாங்களா? கண்டிப்பா தேவை இருந்திருக்காது. கிண்டல் பண்ணி ஆனா மெகா கூட்டணி அமைப்புன்னு இன்னும் சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? மெகா கூட்டணி அமைப்புன்னு இவர் சொல்றாரு. பெரியாரும் அம்பேத்கர் மாறின்னு திருமாவளவும் செட்டில் ஆயிட்டாரு. இவங்க கூட வந்தா பொருந்தா கூட்டணி, இது வன்னியர் கட்சியா வடக்க இருக்கு. நீங்க ஒண்ணு கொள்கையில விலை இல்லைங்க, தோத்ததுனால விலை இருக்கீங்க, தோத்துதான் போவீங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. அப்ப இந்த கூட்டணி எப்படி அமையும் நினைக்கிறீங்க? தேமுதிக பாமக இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக கூட போவாங்களா இல்ல எடப்பாடி கூட போவாங்களா? இது எப்படி ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான், யாரு நல்ல ஆஃபர் கொடுக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. தேமுதிகெல்லாம் ஒன்றும் பார்கெனிங் பவர் இல்லைங்க. இல்லை இல்லை, சும்மா பிரேமலதா அம்மையார் ஃபுல்ஸ் பேண்டேஜில் இருக்கிறாங்க. இல்லை ஒருவேளை விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த பரிதாப அனுதாப ஓட்டுகள் சார், அது பேசுகிறோம் இது பண்ணுறோம், அது பெர்செப்ஷன், அது எப்படி சார் நிஜமாகும் சார்? அப்போ ஓபிஎஸ் இல்லாமல் இபிஎஸ் திணறிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். 100%. ஆனா அது எடப்பாடி அவர்களுக்கு லாஸா இருக்கும், ஒரு இழப்பா இருக்கும்ன்ற மாதிரி. அது கோபாலபுரம் தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்னு இன்னொரு இதுவும் போயிட்டு இருக்கு. அதுக்காக கேக்குறேன் விஜய், 2024 எடப்பாடியை லாஸ் பண்றதுக்காக நானே விஜய் 24 வரணும் வரணும் வரணும்னு பேசினேன். 26ங்கிறது 24க்கு பிறகுதான் சொல்ல முடியும். இதுல மொத்தத்துல விஜய் வந்தது கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு பெரிய லாபம். 2024 பெரிய லாபம் சீமானுக்கு. அதாவது அந்த அந்த பப்ளிசிட்டி விஜய் மையமா வச்சு சீமானுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அது லாபம். கிறிஸ்டின் ஓட்டு பாதிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது சீமானுக்கு லாபம். பரையர் ஓட்டு பாதிக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது லாபம். ஏன்னா 2024 விஜய் களத்துக்குள்ள இல்லை, களத்துல இல்லாத ஒருத்தரை வச்சு இருக்கு இருந்து களத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு எதிராக களமாடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை, எடப்பாடிய நக்கல் அடிச்சு களமாடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை, எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மக்கள் தலைவர் புரட்சி தலைவி முத்தமிழ் அறிஞர் இவங்கெல்லாம் சேது சமுத்திர திட்டம் காவிரி கச்சத்தீவு முல்லை பெரியார் இதிலெல்லாம் தமிழினத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களை நம்பின தமிழர்கள் இந்த தலைவர்களின் தவறால தமிழினத்துக்கு பாதுகாப்பு பாதிப்பு, அதை சரி செய்ய விவசாயிக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் செய்ததே பாஜகவும் காங்கிரஸுக்கு தேவையில்லாத அணி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்து போகக்கூடிய சீமானுக்கு ஊடகங்கள் உரிய பப்ளிசிட்டியை கொடுக்கல. விஜய் மூலமா கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டி லாபம். ஓ அப்படி வரும்ன்றீங்க, அந்த விளக்கம். கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர வேற எல்லாமே சீமானுக்கு லாபம் கண்டிப்பா. அதனால விஜய் மூலமா கிடைக்கக்கூடிய பப்ளிசிட்டியும் சீமானுக்கு லாபம் தான். களத்தில் இல்லாத விஜயை வச்சு சீமான பல கருப்பையா போன்றவங்க பேசுறதெல்லாம் பெரிய லாபம் கண்டிப்பா சார். விஜய் அரசியல விடுவோம். இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைச்ச நிதிஷ்குமாரே இப்போ பாஜக கூட போயிட்டாரு. இந்தியா கூட்டணியில பல்வேறு சச்சரவுகள் போயிட்டு இருக்கு, ஒண்ணு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க எடப்பாடி கூட பாஜக கூட்டணி அமையும் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள் போகுது, அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடும்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா இங்க? ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், இதுதான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். நீங்க அந்த அதர்ஸ்ல இன்னொரு அதரா தான் விஜய கோபாலபுரமே இறக்கி விடுறோம்னு கேட்டீங்க, அப்படி நான் நினைக்கல. விஜய் அவரு விருப்பத்துக்கு தான் வராரு, வரலாம். ஜனநாயக நாடு, எல்லாரும் வரலாம், அவரும் வரலாம், அஜித் சூர்யாவும் வரலாம், விவசாயம் வரலாம், வரலாம், வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறோம். இது எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசு. இன்னைக்கு ஸ்டாலின் கூட்டணிக்காக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வருவாங்க, சோனியா காந்தி அம்மையார் வர்றாரு, மல்லிகார்ஜுன கார்கே வருவார், ராகுல் காந்தி வருவார்,
அப்போ அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் கண்டிப்பா. அப்போ அவர்கிட்ட அந்த பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறாப்புல. இந்த மாதிரி கலைஞர் ஜெயலலிதா போட்டியில கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்தது இல்ல, எம்ஜிஆர் கலைஞர் போட்டியில எம்ஜிஆரோ கலைஞரோ மக்கள் திலகமோ கலைஞரோ இருந்தது அல்ல. ஆனா ஸ்டாலினுக்கு இன்னைக்கு போட்டி இல்லாத சூழ்நிலையில ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்ங்கிற ஒரு சூழல் இருக்குதுன்னா, 2019 மையமா வச்சு இருக்குதுன்னா, ரெட்டை தலைமையில பன்னீர்செல்வத்தை நீக்கிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி படாத பாடுபடுறாரு. இன்னைக்கு அமித்ஷா எங்க கூட்டணியில வந்து சேர்றீங்களா சேருங்கிறார், கதவு திறந்து இருக்கு சேர்றீங்களா சேருங்கிறாரு. பன்னீர்செல்வம் நான் மோடி கூடாதான்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி சொல்றீங்களா சொல்லுங்க, சொல்லலன்னா நடை கட்டிட்டு போயிட்டே இருங்கிறாரு. ஓபிஎஸ் நீக்கிக்கிட்டு ரெட்டை தலைமை நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமை லோல் படுது. நாம சொன்னது இதுல பெரும்பாலும் நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் போது, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமையா இருக்கும் போது எப்படி அணி அமைச்சாங்க, தயலாபுரம் தோட்டத்துக்கு போய் மாநில அணி அதிமுக தலைமையிலான அணினு அமைச்சாங்க. 7+1 வாங்கிக்கிட்டு டாக்டர் ஐயா பல சார்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு அந்த அணியில சேர்ந்தார். அதுக்கு பிறகு பிஜேபிக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்னு 5 சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் 20 சீட்டு கொடுத்து 3வது இடத்துல பாஜக இருந்தது. இன்னைக்கு அண்ணாமலை உழைப்பால ராமர் கோயில் பிரச்சனையால இந்த ரெண்டை விடவும் ஓபிஎஸ் நீங்க நீக்கிக்கிட்டு ஒற்றை தலைமையா இது வெள்ளாத கவுண்டருக்கான கட்சி, வன்னியர்கான கட்சி, முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரன்ட் கம்யூனிட்டி, பிற ஜாதிகளை அரவணைச்சு அரசியல் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி, உங்களை எதிரியா நினைச்சு உங்களை வீழ்த்தோன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களால தங்களுக்கு லாபம் இல்லைன்னு நான் பிரிச்சு பெரிபிசிரி காஸ்ட் எல்லாம் நீங்களும் ஆர் உதயமார் காலில் தான் உள்றாண்டி நாடார்கள்லாம் உங்களை நக்கல் கிண்டல் கேலி பண்ணக்கூடிய சூழ்நிலையில உங்களை நம்பி யார் அலையன்ஸுக்கு வருவா? அதனால தான் இன்னைக்கு 3வது இடத்துல இருந்த கட்சி அமித்ஷா கதவு திறந்திருக்கு வந்து சேர்றீங்களா சேருங்க, சேரலன்னா போங்கிறார். நிலைமை என்ன ஆயிட்டு பாருங்க, பாஜக தேடி வரல அப்படின்றது, கதவு திறந்திருக்குன்னு சொல்றாங்க. தேடி வந்தாதான் அருண்ஜேட்லி அனுப்பியிருப்பாங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அனுப்பியிருப்பாங்களே. நீங்க தானே அதிமுக முடிவு பண்ணீங்க 2 தடவையும், நீங்க தானே சசிகலாவை தினகரன் எல்லாம் சேர்க்க முடியாதுங்கிற அந்த முடிவு எடுத்து 10.5, 23, 20 எல்லாமே நீங்க கொடுத்தீங்க. உங்க தலைமையில தான் அணி அமைஞ்சது. ஓபிஎஸ் கூட இருந்தாரு. ஓபிஎஸ் இல்லாத நிலைமையில ஒற்றை தலைமையாகி ஒரு ஜாதி தலைமையாகி இன்னொரு வடதமிழக வன்னியர் ஜாதிக்கு சரண்டர் ஆகக்கூடிய தலைமையாகி, இதெல்லாம் உண்மைங்க. தர்ம நியாயம் இருந்தேன்னா ரவீந்திரன் துரைசாமி யாருனாலும் உண்மையா பேசுவான். அதுக்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி 7.5 மாநகராட்சியில படிச்சுடைய பிள்ளைகள் கொடுத்தாங்க, பாதுகாக்கப்பட்ட டெல்டா காவிரி மண்டலமா அறிவிச்சாங்க, நிலையான ஆட்சியை கொடுத்தாங்க, தென் குடிமராமத்து பணிகளை செய்தாங்க. இதெல்லாம் ஐயாவை நம்ம பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டோம். 2+2 = 4 நம்ம சொன்னா அப்படி இருக்கும், அப்படிதான் இதுவரை இருந்துட்டு இருக்குது. அப்ப நீங்க ஓபிஎஸ் நீக்கிட்டு இப்ப லோல் படுறீங்க. ஆனா ஜி கே வாசன் அவர்கள் தூது போனதாகவும், இப்படி நம்ம வந்து பலமான ஒரு கூட்டணி அமைக்கணும், அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா பலரும் திமுக கூட்டணி எதிர்க்கிறதுக்கு ஒரு பலமான கூட்டணின்னா எல்லா யூகோவையும் விட்டுட்டு வரணும் அப்படின்றது இருக்கு. என்னங்க யூகோ, திமுக கூட 2.5 வருஷம் இடம் கிடைக்காதான்னு, பாமக கூட்டணிக்கு வராதான்னு தவமா தவம் கிடைக்கிறீங்க. வன்னிய கவுண்டர் பார்கெனிங்ல யாரி நிக்கிறாரு, நீங்க சிவி சண்முகத்தை அனுப்பி அவர் இன்னும் இழுகிழுன்னு இருப்பாரு. ராமதாஸ் முடிவு என்ன, 2வது இடத்தை வடதமிழகத்தில் அவர் தான் முடிவு பண்ணுகிறார். வெற்றி வீரர் திருத்தோல் திருமாவளவன் அவர் இல்லாமல் 3வது இடம் போகுமோ என்று எடப்பாடி பழனிசாமி அச்சமணி செய்தி வரப்போகுது. இதாரங்க நடக்க போகுது, ராமதாஸ் சுற்றுவார் நினைக்கிறீங்களா? சும்மா உடனே அக்செப்ட் பண்ணி போயிடுவார் நினைக்கிறீங்களா? எங்க ஐயா எங்களுக்கு தெரியாதா? பட் எங்க ஐயா வந்து முத இடத்துக்கு அன்னை முடிவு பண்ணாரு. காலம் சூழ்நிலை தப்பான முடிவு, சில இதுகளால அவரு 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு போயிட்டார். அது நிறைய பேசிட்டோம். அப்போ இன்னைக்கு 2வது இடத்துக்கு அவரு முடிவு பண்ணக்கூடியாரா இருக்கும் போது அவர் இல்லைன்னா 2வது இடம் போயிருன்னு எடப்பாடி பழனிசாமி பரிதவிக்கிறாரு. நீங்க ஓபிஎஸ் கூட சேர்ந்து இருந்தா அந்த நிலைமை வந்துருமா? ஓபிஎஸ்ல சேர்ந்து இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இல்ல, ஓபிஎஸ் கூட சேர்ந்து இருந்திருந்தா தைலாபுரத்துக்கு சிவி சண்முகம் போக வேண்டிய தேவை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்திருப்பாங்களா? கண்டிப்பா தேவை இருந்திருக்காது. அதிமுக 2 பேரும் சேர்ந்து ஸ்டேட்டஸ் கோ கூட முடிவு பண்ணி போயிருக்கலாம். அல்லது பன்னீர் சொன்னாருன்னு பாஜகவுக்கு 1.5 சீட்டை ஏற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களை அணியை அமைக்க முடியலையே. திமுக கூட்டணியில் உள்ள எல்லாருமே உங்களை கிண்டல் பண்ணி. ஆனால் மெகா கூட்டணி அமைப்புன்னு இன்னும் சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? மெகா கூட்டணி அமைப்புன்னு இவர் சொல்றாரு. பெரியாரும்
அம்பேத்கர் மாறின்னு திருமாவளவன் செட்டில் ஆயிட்டாரு. இவங்க கூட வந்தா பொருந்தா கூட்டணி, இது வன்னியர் கட்சியா வடக்க இருக்கு. சி வி சண்முகம், கே பி முனிசாமி, அன்பழகன், வீரமணி வன்னியர் கட்சி தான். 10.5 கொடுத்தவங்க அது வன்னியர் அவங்களா சப்போர்ட் பண்றாங்க, அது தப்பு இல்ல, அது நியாயம். நம்ம நியாயத்தை தான் பேசுவோம். இது சி வி சண்முகத்தை மீறி அங்க பவர் போலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுன்னு வன்னியர் கட்சியா இருக்கு. அங்க போனா 10 வருஷம் அரசியல் பேர் ஒண்ணு சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு தெரியுது. அவர் வெற்றி கூட்டணியில வெற்றி பெறது வர அங்கதான் தொடர்ந்து இருப்பாரு. அழகிரி 1-2 சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல. இவங்க தோல்விசாமி மோடி கூட நின்று தோத்ததுனால விளையிருக்காரு. நீங்க ஒண்ணு கொள்கையில விளையலங்க, தோத்ததுனால விளையிருக்கீங்க, தோத்துதான் போவீங்கன்னு காங்கிரஸ் சொல்லுது. யாரு திமுக கூட்டணியிலிருந்து இவருக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காரு? சும்மா கற்பனையா 25 சீட்டு காங்கிரஸுக்கு, 5 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு சொன்னமில்லாங்க. யாரும் வரமாட்டாங்க. வெற்றி பெறது வர அந்த அணி அப்படியே இன்டாக்டா இருக்கும். வெற்றி பெற்ற அணி ஆர்கே நகரை சந்திச்சு டெபாசிட் இழந்து 3வது போய் தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய அணி, கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அணி, காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அணி. ஸ்ட்ரென்த் 33 தான், கிடைச்ச ஓட்டு 53. எப்படி பிரிவாங்க? யாருக்கு கால் இருக்கு, யாருக்கு ரெக்க இருக்கு? அது பொருந்தா கூட்டணியில போய் 96-0, 99 ஒண்ணும் இல்ல. அதிமுகவோட எப்படி பொருந்தா கூட்டணிக்கு போய் காங்கிரஸ் எப்படி போய் நிற்கும்? திருமாவளவன் எப்படி நிற்பாரு? மதிமுக எப்படி நிற்கும்? இன்னும் 2024 முடிஞ்ச பிறகு எடப்பாடி கூட கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. கொங்கு பெல்ட்ல நல்ல ஓட்டு கிடைக்கும், ஒரு 25% கிடைக்கும். வன்னியர் பெல்ட்ல ஒரு 20% கிடைக்கும். மற்ற இடங்கள்ல 15 கீழே தான், டோட்டலா ஒரு 15% கிடைக்கும். அப்ப வன்னியர் பெல்ட்ல இவர் யாரு யாரு இவரு கூட கூட்டணிக்கு வருவா? ராமதாஸ் வந்தா இன்னொரு வன்னியர் கட்சி, ரெண்டு வன்னியர் கட்சி கூட்டணி. மற்ற ஜாதிகாரங்களுக்கு அங்க என்ன இருக்கு, என்னங்க இருக்கு? அப்ப இந்த கூட்டணி எப்படி அமையன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக, பாமக இந்த கட்சிகள் எல்லாம் பாஜக கூட போவாங்களா, இல்ல எடப்பாடி கூட போவாங்களா? இது எப்படி ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான். யாரு நல்ல ஆஃபர் கொடுக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. டாக்டர் ஏன் டஃபா பார்கெயின் பண்ணுவாரு? தேமுதிக எல்லாம் ஒன்னும் பார்கெயினிங் பவர் இல்லங்க. இல்ல இல்ல, சும்மா பிரேமலதா அம்மையார் ஃபுல்ஸ் பேரடைஸ்ல இருக்கிறாங்க. இல்ல ஒருவேளை விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த பரிதாப அனுதாப ஓட்டுகள் சார், அது பேசுறோம், இது பண்றோம், அது பெர்செப்ஷன், அது எப்படி சார் நிஜமாகும்? என்ன ரூட்டு? நீங்க இந்த பெர்செப்ஷன் வச்சு பேர பேச போறீங்க. நீங்க 0.5% தான் கடைசியா எடுத்திருக்கீங்க. எடப்பாடி உங்களை கலத்தி விட்டுக்கிட்டு 0.5% தான் எடுத்திருக்கீங்க. நம்ம நியாயமா பேசுறாங்க. மோடியை விட இந்தியாவிலே 10% ஓட்டு அதிகம் எடுத்தது ஐயா எடப்பாடி. பெரிய சாதனை மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. சவுகான் பண்ணாதது, வசந்தராஜ் பண்ணாதது, எதியூரப்பா பண்ணாதது, எந்த பாஜக முதல்வர் கட்டர் பண்ணாதது எடப்பாடி பழனிசாமி பண்ணார். ஓபிஎஸ் ஆதரவுல பண்ணினார். என்ன செய்ய முடியாம புரியாம வாக்குலிமை எடப்பாடி தனித்து விடப்பட்டிருக்காரு எடுத்துக்கலாமா? 62 MLA கட்சி, பவர்ஃபுல் லோக்கல் லீடர்ஸ், வேலுமணி எல்லாம் வெரி பவர்ஃபுல் லோக்கல் லீடர். நம்ம வெள்ளாள கவுண்டர் கட்சியா இருக்குன்னு சொன்னாலும் வேலுமணிக்கு பவர்ஃபுல் லோக்கல் லீடரா இருக்காருங்கிறதையும் நம்ம மறுத்துட்டு பேசல. செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டிலே பெரிய பவர்ஃபுல் ஆர்கனைசர்னு, எடப்பாடியே ரெட்டையிலேயே உதயசூரியன் பெருசுன்னு அரவக்குறிச்சியில எதிர்கட்சியா இருந்து நிரூபிச்சாருங்கிறத நாம மறுத்துட்டு பேசல. உங்க ரெட்டலைக்கு வேல்யூ அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி. சமநீதி சூறாடக்கூடிய சின்னம் அது. ஸோ நம்ம செந்தில் பாலாஜினாலும் சரி, வேலுமணினாலும் சரி, செங்கோட்டை அண்ணன் அண்ணன்னு தான் சொல்லுவோம் அவரை. நம்ம உடனே வெள்ளாள கவுண்டருக்கு எதிராக நம்ம பேசுறோம்னு பேசக்கூடாது. அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷன், ஒரு பெரிய தலைவராக வளர்றதுக்கு வாய்ப்புள்ளவராக இருக்கிறாரு. பொன்னார் தமிழிசையோட பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. நம்ம காரோட்டி கண்ணப்பன் கலைஞர் எமர்ஜென்சியை விட்டுட்டு போன இன்னொரு வெள்ளாள கவுண்டர் தான். ஜெயலலிதா அனாதியா நின்ன போது காப்பாத்தினது சேலங்கண்ணங்கிற வெள்ளாள கவுண்டர் தான். எங்க உண்மைங்க, இதுல யார் வருத்தப்பட்டாலும் நமக்கு என்ன இருக்கு? திருநாகிருஷ்ணன் அண்ணன் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அந்த சிக்கலான சூழ்நிலையில ஜெயலலிதாவை காப்பாத்தினது சேலங்கண்ணன் தான். திருநாகிருஷ்ணன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். பட் வரலாற்றை சொல்லும் போது சேலங்கண்ணன் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் எடுத்து போல்டான்னு ஜெயலலிதாவை காப்பாத்தினர் வெள்ளாள கவுண்டர் தான். நம்ம எடப்பாடியை பேசணுங்கிறதுக்காக வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துக்கு எதிராக, அந்த மாதிரி எல்லாம் எந்த சமுதாயத்துக்கு எதிராக நம்ம பேச மாட்டோம். யதார்த்த உண்மையை உடைச்சு பேசினாதான் பவர்ஃபுல் ஓபிசி மட்டும்தான் அதிகாரம் பெற முடியுங்க. நிலைமை மாறி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசிஸ் செங்குந்தர், அகமுடையார், முத்தரையர், யாதவர் இவங்கெல்லாம் உரிய அதிகாரம் பெறணும்னா உண்மையை உடச்சி பேசினாதான் முடியும். எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டையில சமூக நீதி சூறையாடிட்டு இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணனாதான் இது முடியும்னு தான் நம்ம பேசுறோமே தவிர, கொங்கு வேளாளர்கள் ஒரு பிரபலன் காஸ்ட்,
ஆதரிக்கும் குணம் கொண்ட காஸ்ட். தங்கள் பகுதியில் ஒருத்தர் மளிகை கடை வச்சா கூட ஏன் இவன் வைக்கணும்னா எதுக்கக்கூடிய காஸ்ட் கிடையாது. அவன் வைக்கிறான், தரமா இருக்கு, வளரலான்னு ஆதரிக்கக்கூடிய காஸ்ட் தான். ஸோ நம்ம அந்த காஸ்ட்டை அந்த இடத்துக்குள்ள சொல்லலைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே சார். அப்போ ஓபிஎஸ் இல்லாம இபிஎஸ் திணறிட்டு இருக்கார் அப்படின்றது தான் பார்க்க முடியுது அப்படின்றீங்க. 100% அந்த தன்மையே மாறி போச்சு. ஓபிஎஸ் இருந்தனால தான் நான் குங்குமேளர் குங்குமணத்தில் ஆதரவாக இருந்தாங்க. குங்குமணத்தில் குங்குமேளர் மட்டும் இல்லை, நான் குங்குமேளர் நிறைய இருக்காங்க. ரிட்டையில் ஒரே இதில் ஓபிஎஸ் இருந்தனால தான் அந்த ஆதரவு வந்தது. சிபி சண்முகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஓபிஎஸ் தான் இருக்குன்னு வடமண்டலத்தில் உள்ள நான் மணியர்ஸ் எல்லாம் கருதுனாங்க. இன்னைக்கு வந்து அது ஓபிஎஸ் இல்லாத போது சிபி சண்முகத்துக்கு ஆட்டம் மத்திய அரசின் துணைந்து மாநில அரசையும் மாநில அரசின் துணைந்து மத்திய அரசையும் வடதமிழகத்தோட ஒட்டுமொத்த வண்டியர்களையும் தண்ணி சம்பட்டு மத்திய அரசும் மாநில அரசும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு காஸ்ட் பேக்லாஸ் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் போர்ட்டில் அன்னைக்கு அங்கே இருக்கிறது காரணம் ஓபிஎஸ் இல்லாததுதான். ஸோ ஓபிஎஸ்க்கு பயந்து முக்குலத்தவர்கிட்ட அவர் ஆயுர்வேத மாற்றிய துணைத் தலைவர் கொடுக்கும்போது நாடார் முத்தரையர் யாதவர் தேவேந்திர குழு விளையாட்டு நாமளும் குறிப்பிடிச்சா வச்சுட்டோம். சசிகலாவை ஏத்தாங்க, அது நியாயம், தர்ம நியாயம். பங்கி சொல்லும் அவரை போட்டு யாக்க இருக்கணும். அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஜாதி அடிப்படையில எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுறாரு. அப்படி இல்லைங்க, நீதி நியாயம் உண்மைன்னு இருக்கு. எந்த ஜாதி இருந்தாலும் நியாயம் வந்தனா அரவிந்த துரைசாமி அதை பாராட்டுவான். அதனால அந்த அன்னைக்கு சூழ் அந்த அந்த பார்த்த மாத்திரமே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தர்மன் மாறி நின்னாருன்னு யாருக்கும் போகும் அன்னைக்கு ஓபிஎஸ் நீக்கினா அந்த இவங்க ட்ரீட் பண்ணிங்க விதம் விதம் நல்லா கோபம் நியாய உணர்வுல யாருக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வந்து அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு வர பேசிட்டு இருக்கிறேன். 2024 மேல என் ஸ்ட்ராட்டஜி மாறும். அதுல எடப்பாடி பழனிசாமி கூட என்ன ஓட்டு எடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு ஐயாவும் எனக்கு தேவைப்படுவாரு கட்டி. சோ இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் நீக்கினதுக்குள்ள வலையை நீங்க கொடுத்துதான் தீரணும். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ஏசியாநெட் நியூஸ் தமிழ் சார்பாக மிக்க நன்றி சார்.